துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜிக்குருவி கூட சேர்ந்து ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. துணிக்குருவியோட வீட்டுக்கு பக்கத்துலேயே சிச்சு காக்காவும் அதோட புள்ள கூட ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அவங்க வீட்டு பக்கத்தில் சோட்டு கிளியும் அதோட புள்ளையோட வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. டே பண்ணு, எனக்கு ஏனோ ரொம்ப வெறுப்பாக இருக்குடா. ஐயோ, ஏன் புஜ்ஜி, ஏன் உனக்கு வெறுப்பாக இருக்கு? என்னடா சொல்கிற, நமக்கு லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு பேரு தான். எல்லாரும் வீட்டில் உக்காந்து படிக்க தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சும்மா அப்படி ஜாலியாக வெளியே போய் சுற்றிக்கிட்டு வரணும் போல் தோணுது, தெரியுமா? எனக்கும் ஏதாவது புது இடத்துக்கு போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது புஜ்ஜி. இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம அம்மாங்க நினச்சா மட்டும்தான் முடியும். வாங்க, நம்ம எல்லாரும் போய் அம்மாங்க கிட்டே இதை பற்றி பேசலாம். அப்படி புஜ்ஜி குருவி, சின்ன காக்கா, பண்ணு கிளி மூணு பேருமே அவங்க அம்மாங்க கிட்டே போனாங்க. துணிக்குருவி, சோட்டு கிளி, சிச்சு காக்கா மூணு பேரும் சேர்ந்து பலவிதமான பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே போர் அடிக்குதுமா. அதனால தானே உங்களுக்காக இந்த பலகாரம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சுடுவோம், அப்புறமா உட்காந்து சாப்பிடுங்க. அப்படி இல்லை, எங்களுக்கு ஏதாவது புது இடத்துக்கு போகணும் போல் ஆசையாக இருக்குது. ஆமாம்மா, நேற்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தோம். இப்போ லீவ் கிடைச்சாலும் வீட்டில் தான் இருக்கோம். ஸ்கூலுக்கு போகிறது தவிர, வீட்டில் இருக்கிறது தவிர வேறு எந்த ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு கிடைக்காதாம்மா. டே சின்னும், கொஞ்சம் பார்த்து பேசுடா. டிவி சீரியலை பார்த்து டைலாக் டைலாகாக அடிச்சுக்கிட்டு இருக்கிற. சரி, எங்கே போனாலும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி துணிக்குருவி கேட்டதுனால பசங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் வந்துச்சு. ஆ அம்மா, நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்குல்ல, அங்கே போகலாம். ஐயோ, காட்டுக்கா? நான் வரமாட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா சோட்டு, ஒரு தடவை இவங்க எல்லாரும் அடம் பிடிச்சி ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ திடீர்னு அங்கே மழை வந்துருச்சு. அந்த மழை கொஞ்ச நேரத்தில் வெள்ளமாக மாறிடுச்சு. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு நாம் வந்துட்டோம். ஆமாம் துணி, இதெல்லாம் மறக்க முடியுமா? காட்டுக்கெல்லாம் போகிறது நல்லதில்லை. வேணும்னா சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், உங்களை வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அங்கே சந்தோஷமாக விளையாடுங்க. அட, பார்க்கு வயல் இது எப்போவுமே நாங்கள் போகிற இடம்தான். நாங்கள் இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பேசாமல் எங்களை காட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு லாஜிக்கை மிஸ் பண்ணுறீங்க. இது வெயில் காலம், வெயில் காலத்தில் மழை ஏன் பெய்ய போகுது? கொஞ்சம் வெளியில் எட்டி பாருங்கள், சூரியன் சுட்டெரிச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு பயப்படுறீங்கன்னா அது கரெக்டா அப்படின்னு கேட்டான் சின்ன காக்கா. சின்ன அப்படி கேட்டதுனால எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. சின்ன சொல்கிறதும் உண்மைதான், இது வெயில் காலம், இந்த காலத்தில் மழை எப்படியும் பெய்யாது. ஆமாம், உண்மைதான், வெயில் காலத்தில் மழை ஏன் பெய்ய போகுது? சரி, இதான் சரியான நேரம். ஆ, அப்படின்னா செஞ்ச பலகாரம் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு இங்கேருந்து காட்டுக்கே தூக்கிட்டு போயிடலாம். அப்படி பறவைங்க எல்லாருமே அவங்க தயார் பண்ண பலகாரம் எல்லாத்தையுமே மூட்டையை கட்டிக்கிட்டு அங்கேருந்து காட்டுக்கு கிளம்புனாங்க. அப்படி ரொம்ப தூரத்தில் இருக்கிற காட்டுக்கு போனாங்க. காடு பச்சை பசல்னு இருக்கிறத பார்த்து, அங்கே சுத்தமான காற்று வீசுறத பார்த்து பசங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அட, ஆஹா, இப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போனதே இல்லை. அம்மா பார்த்தீங்களா, வெயில் காலமாக இருந்தாலும் இங்கே எவ்வளோ சில்லுன்னு இருக்குல்லம்மா. ஆமாம் புஜ்ஜி, நீ சொன்னது உண்மைதான். ரொம்ப தூரம் பறந்து வந்ததில் டயர்டாயிட்டேன், ரொம்ப பசிக்குது வேற. சரி சரி, வாங்க எல்லாரும் உக்காந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த பலகாரங்களை சாப்பிடலாம். அப்படி பறவைங்க எல்லாருமே அவங்க எடுத்துகிட்டு வந்த பலகாரங்களை பசங்களுக்கும் கொடுத்து அவங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு மெதுவாக ஒரு இடி சத்தம் கேட்டுச்சு. என்ன இது, இடி அடிக்கிற சத்தம் கேட்குது? எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. அம்மா, இது ஒன்றும் இடி அடிக்கிற சத்தம் இல்லைம்மா, ஏதோ ஒரு மிருகம் சத்தமாக கத்துது போல. ஆனால் அதை நினச்சி நாம் ஏமா பயப்படணும். ஒருவேளை அந்த மிருகம் இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம மரக்கிளையில் மேலே போய் உக்காந்துக்கலாம். அப்படி புஜ்ஜி சொன்னதை கேட்டு துணிக்குருவியும் அவளுடைய பதட்டத்தை விட்டுட்டு அவள் பாட்டுக்கு பலகாரங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள மறுபடியும் இடி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு மறுபடியும் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. வெயில் காலத்தில் ஏன் இடி எடுக்குது? மறுபடியும் மழை வந்து நம்ம ஏதாவது ஆபத்தில் மாட்டிப்போமோன்னு பயமாக இருக்குது. நீ எனக்கு கூட என் இடது கண்ணு துடிச்சிக்கிட்டே தான் இருக்குது, எனக்கும் பயமாக தான் இருக்குது.
அப்படி அம்மாக்கள் எல்லாம் பயப்படும் போது பிள்ளைங்க அவங்கள சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெயில் காலத்தில் மழை எங்காச்சும் வந்திருக்கா? சூரியதேவன் ஒத்துப்பானா? இது சூரியன் ஆட்சி செய்கிற நேரமாச்சே. இந்த மாதிரி நேரத்தில் வர்ண பகவான் வருவாருன்னா சூரிய பகவான் அதுக்கு ஒத்துப்பாரா? அப்படி பசங்க எல்லாம் அம்மாக்களை சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் அதுக்குள்ளே சின்னதாக தூரல் விழ ஆரம்பிச்சுது. ஐயோ, தூரல் விழுது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த தூரல் பெரிய மழையாகவும் மாறுச்சு. யாரோ சொன்னாங்க, மழை வராது, இது வெயில் காலம், சூரியன் ஆட்சி செய்கிற நாட்கள் அப்படின்னு. இப்படி கதை கதையாக சொன்னீங்களே, பார்த்தீங்களா இப்படி மழை பெய்யுதுன்னு? சரி வாங்க, ஏதாவது மரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கலாம். அப்படி பறவைங்க எல்லாருமே ஒரு மரத்தோட கிளையில் போய் உக்காந்தாங்க. ஆனாலும் அவங்க மேலே மழை தண்ணி விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இடி மின்னல் சத்தமும் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. பசங்க எல்லாருமே நடுங்க ஆரம்பித்தாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா? இடி மின்னல் சத்தத்தை கேட்டாலே நான் ரொம்ப பயப்படுவேன்னு உனக்கு தெரியும் இல்லம்மா. அவ்வளோ பயம் இருக்கிறவ வீட்டில் இருந்திருக்க வேண்டியது தானே? நான் தான் அவ்வளோ சொன்னேனே, ஆனால் யாராவது கேட்டிங்களா? எங்ககிட்ட ஏதேதோ சொல்லி கடைசியில் இங்கே வந்து பயமாக இருக்கு நான் சொல்கிறேன். அப்படி பெற்றவங்க பிள்ளைங்கள திட்டிக்கிட்டு இருந்தாங்க. மழை இன்னும் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கட்டியும் கீழே விழ ஆரம்பிச்சுது. அப்படி அந்த ஐஸ்கட்டி வந்து நேராக அவங்க மேலே தான் விழுந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே அடிபட்டுச்சு. ஐயோ அம்மா, ஆலங்கட்டி மழை பெய்யுதுமா? ஐஸ்கட்டியில் நேராக தலைமையிலேயே வந்து விழுது. ஐயோ அம்மா, வலிக்குது. அட வலிக்குது, இதெல்லாம் என்னது? எங்கள் பேச்சை கேட்காம இங்கே வந்தீங்கல்ல, அதனால்தான் கடவுள் உங்களை தண்டிக்கிறாரு. அப்படின்னா என்ன, அந்த கடவுள் மேலேருந்து கல் வீசி எங்களை அடிக்கிறாரா? ஆனால் எங்கள் மேலே எதுக்கு அவருக்கு இவ்வளோ கோவம்? சின்னவங்கள பார்த்தா எப்பவுமே இழப்பந்தான், யாருக்குமே மனசாட்சி இல்லை. டே சின்னோ, ஒரு பக்கம் இந்த ஐஸ்கட்டி மலை எங்களை படாத பாடு படுத்துது, இன்னொரு பக்கம் உன் பேச்சு படாத பாடு படுத்துதுரா. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டுரு. அப்படி ஆலங்கட்டி மலை குருவிங்க மேலே விழுந்து அவங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப குளிர் எடுக்குது, அது கூடவே இந்த ஐஸ்கட்டி நம்ம மேலே விழுந்து அடியும் படுது. எங்கேயுமே நம்மளால் தப்பிக்கவும் முடியாது, இந்த நேரத்தில் பறக்கவும் முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. அப்படி பறவைங்க எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு அந்த ஆலங்கட்டி மலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அங்கே மஹி அப்படிங்கிற ஒரு கழுகு அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ஒரு கொடை எடுத்துக்கிட்டு அங்கே வந்துச்சு. அட, யார் நீங்கள் எல்லாம் இந்த காட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எங்கள் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்தோம், அதுக்குள்ளே மழை ஆரம்பிச்சிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. பசங்களை பாருங்கள் எப்படி நடுங்கிறாங்கன்னு. ம், நீங்கள் எல்லோரும் இங்கே இருந்தால் அது இனிமேல் உங்கள் உயிருக்கே ஆபத்து. நீங்கள் யாரும் இனி இந்த மலையில் நனைய வேண்டாம். வாங்க, பக்கத்திலே இருக்கிற என்னுடைய குகைக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன். என்னது குகையா? அங்கே புலி சிங்க எல்லாம் இருக்குமே, நான் அங்கே வரமாட்டேன். நீ வரலனா இங்கே இருடா, நாங்கள் போகிறோம் அப்படின்னு புஜ்ஜி ரொம்ப கோவமாக சின்ன காக்காவை திட்டிச்சு. ஐயையோ, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அந்த குகைக்குள்ள எந்த ஒரு மிருகமும் இல்லை. அப்படி மகிக்கழுகு சொன்னதுனால அவங்க எல்லாருமே மகியோட குகைக்கு போனாங்க. அந்த குகை ரொம்ப கதகதப்பா இருந்துச்சு. மகிக்கழுகு அவங்க எல்லாருக்கும் டீயும் போட்டு கொடுத்துச்சு. பசங்க சாப்பிட்றதுக்கு சூப்பும் வச்சு கொடுத்துச்சு. இங்க பாருங்க, மழை குறையிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி அந்த ஆலங்கட்டி மலையிலிருந்து மகிக்கழுகு அவங்கள காப்பாத்துச்சு. புஜ்ஜி குருவிக்கு சாக்லேட் அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். புஜ்ஜி சாக்லேட்காக என்ன வேணும்னாலும் செய்வான். அவங்க அம்மா கொடுக்குற எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிப்பான். அப்படி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா துணி புஜ்ஜிக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பான். அந்த பணத்தில் அவளுக்கு பிடிச்ச நிறைய சாக்லேட்டை வாங்கி சாப்பிடுவா புஜ்ஜி. என்ன புஜ்ஜி, இன்னைக்கு இவ்வளோ காலையில் எழுந்துச்சிட்ட, அதுவும் சீக்கிரமாக தயாராகிட்ட வர? அம்மா பாவமா, நீ ஒவ்வொரு நாளும் சீக்கிரமா எழுந்துருச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்யற, உன்னை பார்க்கும்போது எனக்கு கவலையா இருக்கு. அதனாலதாம்மா இனியிலிருந்து சமையல் வேலையெல்லாம் உனக்கு உதவி செய்ய போற. அட, என்ன இது, என் பொண்ணுக்கு எம்மெல்லாம் அக்கறை அதிகமா இருக்கு. இப்ப வரைக்கும் நிறைய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சிருக்க, ஆனா இன்னைக்கு என்ன புதுசா நான் நேராவே சமையல் அறையில வந்து உதவி செய்யறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி துணி புஜ்ஜிக்கு சில வேலைகளை கொடுத்தான். புஜ்ஜியும் அவங்க அம்மா கொடுத்த எல்லா வேலைகளையுமே ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி துணி புஜ்ஜி ரெண்டு பேருமே சேர்ந்து சமையல் வேலைய செஞ்சு முடிச்சாங்க. புஜ்ஜி, சமையல் முடிஞ்சிருச்சு, வா இப்ப போய் நாம சாப்பிடலாம். ஆனா அம்மா, எனக்கு
இப்போ பசிக்கலம்மா, நான் வெளியே போய் விளையாடிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்றேன். காலையிலேருந்து உனக்கு சமையலுக்கு நான் நிறைய உதவி செஞ்சேன்ல, எவ்வளோ உதவி செஞ்சிருக்கேனா? அதுக்கு சாக்லேட் சாப்பிட்ட நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கலாம்ல? ஓஹோ, இதுதான் விஷயமா? என்னடா எப்பவும் சமையலறைக்கே வராத என் பொண்ணு, இன்னைக்கு சமையலறைக்குள்ளே வந்து வேலை செய்கிறாளேன்னு நான் அப்போவே யோசித்தேன். இது சாக்லேட்காக தானா? இவ்வளோ வளர்ந்தாலும் இன்னும் இந்த சாக்லேட் பைத்தியம் ஏன் போல? அது என்னன்னு எனக்கு தெரியாதும்மா. சாக்லேட் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. கொஞ்சம் பணம் கொடுக்குறியா? நான் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு புஜ்ஜி கேட்டதுனால துணி குருவியும் சரின்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா. அதை வாங்கிக்கிட்டு புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமாக கடைக்கு போனா. புஜ்ஜி எப்போவுமே சிச்சு காக்காவோட கடையில் தான் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவா. ஹா, உடனே சிச்சு காக்காவோட கடைக்கு போகணும். அங்கே கொடுக்குற சாக்லேட் எல்லாம் ரொம்பவும் சுவையாக இருக்கும். அப்படி புஜ்ஜி சிச்சு காக்காவோட கடைக்கு போச்சு. என்ன புஜ்ஜி, இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்க, உனக்காக நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அது வந்து இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் வேலையில் உதவி செஞ்சேனா, அதனால தான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆ, அதெல்லாம் விடுங்க. எனக்கு எப்போவுமே நான் சாப்பிடுவேன் இல்லையா, எனக்கு பிடிச்ச சாக்லேட், அதை கொடுங்க. இந்தாங்க இந்த பணத்தை எடுத்துக்கோங்க. அப்படி புஜ்ஜி குருவி கேட்டதுனால சிச்சு காக்காவும் ரெண்டு சாக்லேட்டை புஜ்ஜிக்கு கொடுத்துச்சு. புஜ்ஜிக்கு அந்த சாக்லேட்னா ரொம்பவே பிடிக்கும். புஜ்ஜி எப்பவும் போலவே ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்து அவள் வாங்கிட்டு வந்த அந்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆஹா, சாக்லேட் சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலேயுமே எனக்கு கிடைக்காதுப்பா. அப்படி புஜ்ஜி மொத்த சாக்லேட்டையும் சாப்பிட்டா. அப்படி சாப்பிட்டு முடிச்சு அவள் வீட்டுக்கு போனான். என்ன புஜ்ஜி, சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டியா? ஆ, சாப்பிட்டேம்மா, ரொம்ப ருசியாக இருந்துச்சு. எத்தனை தடவை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த சாக்லேட்டோட சுவை மட்டும் ரொம்ப நல்லா இருக்குமா. எவ்வளோ சாப்பிட்டாலும் எத்தனை தடவை சாப்பிட்டாலும் புது சுவையாக இருக்கும். அப்படி புஜ்ஜி அந்த சாக்லேட்டை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தா. போதும் போதும், நீ சாக்லேட்டை பற்றி புகழ்ந்து பேசினது, இப்போ போய் தூங்கு. இங்கே பாரு புஜ்ஜி, வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு, இனிமேல் நீ கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அப்படி துணி குருவி புஜ்ஜி கிட்ட சொன்னான். அதுக்கப்புறமா துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் துணி குருவி காலையிலேயே எழுந்துருச்சு வீட்டில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆ, இன்னைக்கும் அம்மாவுக்கு ஏதாவது வேலை செஞ்சு உதவி செய்யணும், அப்போதான் அம்மா எனக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு நான் சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கே புஜ்ஜி, இன்னைக்கு அம்மாவுக்கு என்ன உதவி செய்யறது, அம்மா கிட்ட எப்படி பணம் வாங்குறதுன்னா? ஆ, ஆமாம்மா, இன்னைக்கு நான் என்னம்மா வேலை செஞ்சு கொடுக்கணும் உனக்கு? புஜ்ஜி, நீ எனக்கு இன்னைக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டியதில்லை. இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்தால் அதுவே போதும். வெளியே பார்த்தல வெயில் எப்படி அடிக்குதுன்னு? இந்த வெயிலில் வெளியே போகிறது ரொம்பவும் ஆபத்தானது. ஆனால் அம்மா, என்னால் வெளியே போகாமல் இருக்க முடியாதேம்மா. நான் வெளியே போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டாகணும், இல்லைனா எனக்கு கஷ்டமா இருக்கும்மா. புஜ்ஜி, வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீ வெளியே போம்மா, அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இரு. இன்னைக்கு நீ எனக்கு எந்த உதவியும் செய்யலைனாலும் சரி, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு துணி சொன்னதுனால புஜ்ஜி வெளியே போகாமல் வீட்லேயே இருந்தா. அம்மா, இப்போ இருட்டாயிடுச்சு, இப்போவாவது நான் வெளியே போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு வரேன்லம்மா. ம், சரி புஜ்ஜி, ஆனால் சீக்கிரமாக திரும்ப வரணும். அப்படி துணி குருவி கொஞ்சம் பணத்தை கொடுத்து புஜ்ஜியை கடைக்கு அனுப்பி வச்சுது. புஜ்ஜி எப்பவும் போலவே சிச்சு காக்காவோட கடைக்கு வந்தா. அட, என்ன இந்த சிச்சு காக்கா, அதுக்குள்ள கடையை மூடிடுச்சே. அப்படின்னா இன்னைக்கு நான் சாக்லேட் சாப்பிட முடியாதா? ஒரு நாள் சாக்லேட் சாப்பிடலனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொல்லி கவலையா புஜ்ஜி கொஞ்சம் முன்னாடி போனான். அப்போ ஒரு மரத்துக்கு கீழே மகி அப்படிங்கிற கழுகு பலவிதமான உணவுப் பொருட்களை வித்துக்கிட்டு இருந்துச்சு. அட, இங்க அந்த கழுகு ஒரு கடையை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட சாக்லேட் இருக்கோ என்னமோ, ஒரு தடவை கேட்டா தெரிஞ்சிட போகுது அப்படி புஜ்ஜி குருவி மரத்துக்கு கீழே உட்காந்து உணவுப் பொருட்களை வித்துக்கிட்டு இருந்த அந்த கழுகு பக்கத்துல போச்சு. அட, என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? அது வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாக்லேட் வேணும். ம், ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சாக்லேட் மட்டும்தான். ஆனால் இந்த சாக்லேட்டுக்கு விலை 100 ரூபாய் ஆகுமே. ஆ, என்னது, ஒரு சாக்லேட் 100 ரூபாவா? 100 ரூபாய்க்கு நான் ஒரு வாரத்துக்கான சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேனே. ஏன் உங்கள் கடையில் 10 ரூபாய் சாக்லேட், 20 ரூபா சாக்லேட் இதெல்லாம் விற்க மாட்டீங்களா? ஆஹா, இல்லைம்மா,
என்கிட்ட ஒரே ஒரு சாக்லேட் மட்டும்தான் இருக்கு. அதுவும் 100 ரூபாய் கொடுத்து தான் வாங்கிக்கணும். அது ஒன்றும் சாதாரண சாக்லேட் கிடையாது. இந்த சாக்லேட்டை ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டேனா எப்பவுமே விட முடியாது. ஆ, ஆனால் என்கிட்ட 100 ரூபாய் இல்லை, வெறும் 10 ரூபா மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு சாக்லேட் சாப்பிட்ற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை போல அப்படின்னு புஜ்ஜி அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள மகிக்கழுகு புஜ்ஜியை மறுபடியும் கூப்பிட்டு இப்படி சொல்லிச்சு. ஐயோ பாப்பா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த சாக்லேட்டை வாங்கிக்கோ. நீ உன்கிட்ட இருக்கிற வெறும் 10 ரூபாவை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு மகிக்கழுகு புஜ்ஜிக்கு அந்த சாக்லேட்டை கொடுத்துச்சு. புஜ்ஜியும் ரொம்ப சந்தோஷமா அந்த சாக்லேட்டை வாங்கிக்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை அவ சாப்பிட போனா. அதுக்குள்ள துணிக்குருவி அங்க வந்தா. என்ன புஜ்ஜி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நேரம் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியுமா? இந்த நேரத்தில் யாராவது சாக்லேட் சாப்பிடுவாங்களா? ஒன்று பண்ணு, இந்த சாக்லேட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு காலையில் சாப்பிடு அப்படி துணிக்குருவி சொன்னதுனால புஜ்ஜியும் அந்த சாக்லேட்டை எடுத்து வச்சா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள மகிக்கழுகு கிட்ட வாங்கிட்டு வந்த அந்த சாக்லேட் கண்ணை திறந்து பார்த்து மெதுவாக நடக்கவும் ஆரம்பிச்சுது. அப்படி நடந்து நடந்து அந்த சாக்லேட் எகிரி குதிச்சு பெட் மேலே படுத்துக்கிட்டு இருக்கிற புஜ்ஜி பக்கத்தில் போச்சு. புஜ்ஜியோட கண்ணத்தை தட்டி எழுப்புற முயற்சி பண்ணுச்சு. புஜ்ஜி உடனே கண் திறந்து பார்த்தா. அப்போ பெட் மேலே இருக்கிற சாக்லேட்டை பார்த்தா புஜ்ஜி. அவ்வளவுதான், அவ ஆச்சரியப்பட்டா. அதே மாதிரி சாக்லேட்டும் புஜ்ஜியை உத்து தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ அம்மா, என்னை காப்பாத்து அப்படின்னு கத்துனா. அந்த சத்தத்துக்கு துணிய தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சா. அட, என்னாச்சு புஜ்ஜி, ஏமா இப்படி கத்துன? அம்மா, இந்த சாக்லேட் பாருமா, இதுக்கு முகம் இருக்கு, அப்படியே இதுக்கு கை கால் எல்லாமே இருக்கு பாருமா அப்படி புஜ்ஜி குருவி சொன்னப்போ துணி குருவி சாக்லேட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. ஆச்சரியப்பட்டதெல்லாம் போதும், எனக்கு தூக்கம் வருது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நானும் படுத்து தூங்குவேன் அப்படி சொல்லி அந்த மந்திர சாக்லேட் பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சுது. துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் அன்னைக்கு நாள் பூரா தூங்காம பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்த அந்த சாக்லேட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த மந்திர சாக்லேட்டை கண் திறந்து பார்த்துச்சு. ஆஹாஹா, நைட்டு நல்ல தூக்கம் வந்துச்சு. நீங்கள் என்ன, எது பேயை பார்த்த மாதிரி என்ன பார்க்குறீங்க? நான் ஒரு மந்திர சாக்லேட், அவ்வளவுதான். நீங்கள் பாரு பொண்ணு, நீ என்ன சாப்பிட முடியாது. ஆ, அப்போ உன்னை என்ன பண்ணுறது, நீ எங்களுக்கு எப்படி பயன்படுவ? உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்த விஷயம் உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு வெளியே போய் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டுங்க அப்படி மந்திர சாக்லேட் சொன்னதுனால துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியே ஒரு பள்ளத்தை தோண்டினாங்க. அதுக்கப்புறமா அந்த மந்திர சாக்லேட் அந்த குழிக்குள்ளே இறங்குச்சு. ஓம் 5 ஸ்டார் டைரி மில் கிட்கேட் ஸ்வாஹா அப்படின்னு அந்த மந்திர சாக்லேட் சொன்ன உடனே அந்த பள்ளம் முழுக்க சாக்லேட் ரொம்பி போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சாக்லேட் ஸ்விம்மிங் பூலாக மாறுச்சு. அதை பார்த்ததும் புஜ்ஜியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே புஜ்ஜி அந்த சாக்லேட் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு அதில் நீச்சல் அடிக்க ஆரம்பித்தா. அம்மா, நான் எப்போவுமே சின்ன சின்ன சாக்லேட்டை சாப்பிட்டு தானம்மா பழக்கம், ஆனால் திடீர்னு இவ்வளோ பெரிய சாக்லேட் ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நீச்சல் அடிப்பேன்னு நான் கனவு கூட கண்டதில்லம்மா அப்படி புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமாக சாக்லேட் ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்தாள்.